Hello friends, welcome to my channel VinayagaAariDesigners. In this video, I chain stitch eppadi podradhenu solli tharapporen. So silk thread la na eppadi podradhenu paakalam. Silk thread epodu nama double strands ah da nama eduthukonum. Double strands na rendu silk thread eduthukonum. Idhula oru thread, idhula oru thread eduthittu indha maadhiri mudichu pottukonga. Mari sadharanama paanga rendu thread irukku. Idhu mari oru knot pottukonga. So idu maadhiri na thread la knot potu knot potittu indha maari ipdi suthikanum left hand la aalkaati viral la ipdi suthi indha thumb finger alayum middle finger alayum andha knot ah hold pannikrom paarenga onnume illa ipdi suthi indha knot ah vandu ipdi pidichikrom avladhaan okay va idha vandu nama ipo frame kadila eduthittu poirnom frame கடியில் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா மேல ஒண்ணு கீழ ஒரு thread இருக்கு சோ மேல இருக்கிற thread வந்து நம்ம இப்படி மேல இழுக்க போறோம் இந்த frame கடியில் நீடில பஞ்ச் பண்ணி மேல இத இழுக்க போறோம் அதுக்கு அப்புறமா chain stitch போட நம்ம ஆரம்பிக்கலாம் சோ நான் இன்னைக்கு chain stitch எப்படி போடுறதுன்னு காமிக்க போறேன் இப்போ மேல இருந்து நான் கீழ வர போறேன் chain stitch போட போறேன் அப்படினா என்னோட hook வந்து பாருங்க இந்த பக்கம் directionல திரும்பிக்கணும் திரும்பி டி போட்டுட்டே வர போறோம் இத எப்ப சுத்துவோனா கீழ இருந்து thread மேல எடுப்போம் எடுத்துட்டு ஒரு சுத்து சுத்தி மேல எடுப்போம் அப்ப மட்டும் தான் இந்த இப்படி இருக்கிற hook வந்து இப்படி turn பண்ணனும் நாம அதாவது இந்த பக்கமா இருக்கறத opposite direction க்கு இப்படி turn பண்ணி நம்ம திருப்பி அதே பக்கமாவே கொண்டு வந்து நிறுத்தி thread இழுப்போம் இந்த hook வந்து இப்போ downward direction அதாவது இந்த பக்கமா பாத்துருக்கு Suppose upward direction ல போறோனா hook வந்து இந்த பக்கமா இப்படி travel ஆகும் suppose left side travel பண்ண போறோனா hook இந்த பக்கமா travel ஆகும் அதே மாதிரி right side travel பண்ண போறோனா என்னோட hook வந்து direction வந்து இந்த பக்கம் change ஆயிடும் ஓகேவா இப்போ first உள்ள குத்தணும் கீழ வந்து thread எடுத்துக்கறோம் first உள்ள குத்தணும் 90 degree ல வச்சு குத்துங்க அப்புறமா கீழ ஒரு சுத்து சுத்தணும் அந்த சுத்தி விடுறது எதுக்குனா ஜஸ்ட் அந்த கீழ இருக்கிற thread வந்து அந்த hook ல வந்து நம்ம மாட்டி விடுறோம் இப்போ நான் மாட்டி விட்டுட்டேன் இப்போ மேல ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்தணும் மேல வந்து opposite direction ல ஒரு rotate பண்ணிட்டு திருப்பி நம்ம பக்கமாவே அதாவது downward direction ல நாம stitch பண்றோம் அதனால downward பார்த்த மாதிரி thread நம்ம இழுக்கணும் இந்த பக்கமா போக கூடாது இந்த பக்கமா பார்த்த மாதிரி தான் இழுக்கணும் திரும்ப காமிக்கிறேன் இன்சர்ட் கீழே ஒரு சுத்து மேலே வந்து ஒரு ரொட்டேட் பண்ணுறோம் மேலே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷனை பார்த்த மாதிரி இப்படி கொண்டு வந்து வச்சிடணும் ஓகேங்களா பாருங்க பஞ்ச் பண்ணிட்டேன் கீழே ஒரு சுத்து சுத்திட்டேன் என்னோட ஹூக் வந்து cloth தொட்டுருச்சு அந்த டைம்ல நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க என்னோட hook வந்து direction மாத்துறேன் பாருங்க இப்படி மாத்திட்டேனா திருப்பி நம்ம இதே பக்கமே கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிக்கணும் இப்போ இழுக்கணும் ஓகேவா கீழ குத்துறேன் கீழ ஒரு சுத்து சுத்துறேன் அந்த thread வந்து என் hook ல மாட்டிட்டேன் இப்போ cloth தொட்டுருச்சு என்னோட hook இந்த டைம்ல நான் இப்போ சுத்தணும் நீடில சுத்தணும் நீடில இப்படி 180 டிகிரிக்கு அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ நம்ம இந்த டைரக்ஷனில் போட்டுட்ருக்கோம் இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த பக்கம் இல்லையா அதுதான் அந்த பக்கம் சுற்றணும் இன்சர்ட் பண்ணுறோம் கீழே ஒரு சுற்று மேலே இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி திருப்பி அப்புறமா த்ரெட்டை இழுக்கிறோம் நம்ம பக்கம் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இழுக்கிறோம் அவ்வளோதான் சுற்றுறோம் கீழே ஒரு சுற்று சுற்றுறோம் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு திருப்புறோம் திரும்ப த்ரெட்டை நம்ம வெளியே பிடிச்சி இழுக்கிறோம் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் இதை டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன் எப்படின்னு மேலே என்ன நடக்குது கீழே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் கடியில் என்ன நடக்குது நம்ம கையை எப்படி பிடிக்கிறோம் த்ரெட்டை எப்படி பிடிக்கிறோம் மேலே இருந்து நீடில் எப்படி கீழே வந்து த்ரெட்டை எடுக்குது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பொறுமையாக பாருங்கள் இப்போ மேலே நான் த்ரெட்டை எடுத்துட்டேன் த்ரெட்டை எடுத்துட்டேன் த்ரெட்டை எடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேலே த்ரெட்டை நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே நம்ம பிடிச்சிட்ருக்கிற த்ரெட்டை வந்து மெதுவாக விடுறோம்
அந்த நாட் இருக்கிற த்ரெட்டை விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை லாங் த்ரெட்டை வந்து இழுத்துட்டோன்னா நமக்கு அந்த நாட் வந்து அந்த கிளாத்தில் சீட் ஆகிடும். அடுத்தது நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், மேலே இன்சர்ட் பண்ணுறேன், கீழே வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரெண்டு சுற்று, ஒரு ஃபுல் சுற்றுலாம் நம்ம சுற்றலை, ஜஸ்ட்டு அந்த ஹூக்கில் மாட்டி விடுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் அப்படி சுற்றி சுற்றி விடுறோம், அவ்வளோதான். இந்த ஹூக்கில் நம்ம த்ரெட்டை மாட்டி விட்டு மேலே இழுக்கிறோம். ஸோ ரொம்ப ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம பாருங்கள், இன்சர்ட் பண்ணுறோம், ஒரு ஹோல் ஒன்று நமக்கு வருது, அந்த ஹோல் வழியாகவே நம்ம அந்த த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கீழே நம்ம எந்த டைரெக்ஷனில் சுற்றுறோமோ அதே டைரெக்ஷனில் தான் மேலேயும் நம்ம சுற்றி எடுக்கணும் த்ரெட்டை. ஸோ நான் திரும்பவும் காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் எப்படி நான் பிரிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த அல்காட்டி விரலில் ஒரு சுற்றி சுற்றி த்ரெட்டை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ரெண்டு விரலால் மேலே இருக்கும் இல்லையா ரெண்டு த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த நீடில் கீழே விட்டு அடியில் இருக்கிற ரெண்டையும் நம்ம பிடிச்சி இழுத்துடக்கூடாது. ஸோ மேலே நான் ஹோல் பண்ணிக்கிட்டேன் த்ரெட்டை வந்துட்டு நிடலில். இப்போது அந்த லாங் த்ரெட்டு ஒன்று, ஷார்ட் த்ரெட் ஒன்று கீழே நமக்கு இருக்கும். ஸோ அந்த லாங் த்ரெட்டை நான் வந்துட்டு பிடிச்சி இழுக்க போகிறேன். இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்துட்டு அந்த கிளாத்தில் சீட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ரெடி. நல்ல ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிக்கணும். கிளாத்தில் எந்த சுருக்கமுமே இருக்கக்கூடாது. போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டும் கிளாத்தை வந்து நல்லா இழுத்து விடுங்க. லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிட்ருக்கிற த்ரெட்டை ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது, டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. நார்மல் டென்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி மேலே எடுப்போம் இல்லையா, புல் பண்ணோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு லூஸ் விடணும் லெஃப்ட் ஹேண்டை. உள்ளே பஞ்ச் பண்ணி நான் அந்த நீடில் சுற்றி விடுறேன். மேலே எந்த பக்கம் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரியே கீழேயும் அதே பக்கமாக ரொட்டேட் பண்ணணும். மேலே ஒரு சைடு, கீழே ஒரு சைடெல்லாம் நம்ம சுற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பஞ்ச் பண்ணும்போது நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோமோ ஹூக் வந்து அந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்கணும். பஞ்ச் பண்ணும்போது, ரொட்டேட் பண்ணும்போது மட்டும் நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும். நீடில் அடியில் பஞ்ச் பண்ணும்போதும் வெளியே த்ரெட்டு எடுக்கும்போதும் நமக்கு நீடில் 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிசுறும் இல்லாமல் த்ரெட்டை அறுந்து போகாமல் நல்லா சேஃபாக அழகாக வெளியே வரும். எம்கடியில் நமக்கு இதான் நடக்குது. இன்னமும் புரியலனாலும் எனக்கு எழுங்க, டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்க்கு மேலே எப்படி 4 டைரக்ஷன்ஸ்லேயும் நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டவுன்வோர்ட் டைரெக்ஷன் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் நம்ம ட்ராவல் ஆக போகிறோன்னா நம்ம ஹூக் வந்து டவுன்வோர்ட் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணி மேலே த்ரெட் எடுக்கிறேன். சில்க் த்ரெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பொறுமையாக எடுங்க. பிசுறு வந்தாலும் நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு திரும்பி எடுக்கணும். திரும்ப பஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. ஸோ டவுன்வோர்ட் டைரெக்ஷனில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு பஞ்ச் பண்ணுறேன், கீழே கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி த்ரெட்டு நீடிலையும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரேன். மேலே நம்ம த்ரெட்டை புல் பண்ணும்போது நம்ம டவுன்வோர்ட் டைரெக்ஷனை பார்த்து தானே போடுறோம், அதனால் டவுன்வோர்ட் டைரெக்ஷனை பார்த்த மாதிரி இழுக்கணும். நீங்கள் அப்போ டைரெக்ஷன் பார்த்த மாதிரி இழுக்கக்கூடாது. ரொம்ப
ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை மேலே நம்மளை பார்த்த மாதிரி இழுங்க. எந்த டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த வெளியே த்ரெட்டை எடுக்கும்போது ஃபார்வர்டாக த்ரெட்டை வந்து புல் பண்ணி மேலே எடுக்கணும். நீங்கள் எந்த ஹோல் வழியாக நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்களோ அதே ஹோல் வழியாக தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். அப்படியே எடுக்க முடியாது இல்லையா, நமக்கு த்ரெட்டு வந்து மாட்டும், அந்த கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டு வந்துட்டு நம்ம ஹூக்கில் வந்து மாட்டும். அதை அழகாக நம்ம எப்படி எடுக்கிறோன்னா ஜஸ்ட் ஒரு நீடில் ஒரு ரொட்டேட் கிளாக் வைஸில், அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போட்டுட்ருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். பஞ்ச் பண்ணுறோம், அந்த ஹோல் வழியாகவே நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணி அதே ஹோல் வழியாக நம்ம அந்த சில்க் த்ரெட்டை எந்த பிசரும் இல்லாமல் எடுக்கணும். நீடிலையும் த்ரெட்டையும் வந்துட்டு ஒரே மாதிரி டென்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்பவும் டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. டெய்லர்ஸ்க்கெலாம் ரொம்பவே தெரிஞ்சிருக்கலாம், லைக் இந்த டென்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனாலும் துணி சுருக்கம் வரும், ரொம்ப லூஸாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை வரும். அதனால் அதே மாதிரி நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ நான் இங்கே என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு பெருசாக எடுத்துட்டு சின்னதாக இருக்கிற லூப்பை மேலே பிடிச்சி இழுக்கிறோம். இப்போது அந்த லூப் உள்ளே விட்டு அந்த சின்ன லூப்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டேன். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிட்ருக்கிற த்ரெட்டை கீழே இழுத்தோன்னா நமக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே ஒரு இழுத்துட்டிங்கன்னா த்ரெட் உள்ளே போயிடும். ஓகே, இப்போது அப்போ டைரக்ஷனில் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அப்போ டைரக்ஷனில் நம்ம ஹூக்கை வந்து அப்போ டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா த்ரெட்டை எடுக்கிறோம் வெளியே. டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்தோம். இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அப்போ டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ டைரக்ஷனில் பஞ்ச் பண்ணும்போது ஹூக் வந்து அப்போட ஃபேஸ் அப்போ டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரொட்டேட் பண்ணும்போது மட்டும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம நீடில் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், பஞ்ச் பண்ணுறேன், கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலேயும் நீடில் ரொட்டேட் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணி கீழே இருக்கிற த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வரும். மேலே எடுக்கும்போது த்ரெட்டை நம்ம வந்து இப்போது அந்த பக்கம் மேலே அப்போ டைரக்ஷன் பார்த்த மாதிரி த்ரெட்டை இழுக்கணும். டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இழுக்கக்கூடாது. அப்போ டைரக்ஷன் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ டைரக்ஷன் பார்த்த மாதிரி இழுங்க, இல்லைனா துணி சுருக்கம் வரும். எப்போதுமே ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நல்லா டக் டக் டக்குன்னு சவுண்ட் கேட்கணும். நீங்கள் ஒரு ஒரு தடவை பஞ்ச் பண்ணும்போதும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போட முடியும், ஈஸியாகவும் இருக்கும், எந்த சுருக்கமும் வராது. ஆரி கற்றுக்க ரொம்பவே பேஷன்ஸ் வேணும். மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன மோட்டிவ் இல்லை சின்ன ஒரு டிசைன், சின்ன ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, எக்ஸாம்பிள் ஒரு மாங்காய் டிசைனோ இல்லை ஒரு ஃப்ளவரோ இல்லை ஒரு லீஃபோ, எது எந்த சின்னதாக ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டாலும் அதை பர்ஃபெக்டாக எந்த கோணலும் மணலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். என் நாட் போடுறதில் எந்த டவுட் இருந்தாலும் இப்போ கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சொல்லித்தரேன். என் நாட்டில் ஒரு நாட்டு போட்டு முடித்து போடுறதில் தான் நமக்கு வந்து ஹோல் ஸ்டிச்சோட இது ஃபினிஷிங்கே இருக்குது இல்லையா. நாட் சரியாக விழலைன்னா நீங்கள் என்ன தான் என்ன மாதிரி டிசைன் சூப்பராக போட்டிருந்தாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு எப்படி போடுறேன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடுக்கு நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை வெளியே புல் பண்ணணும். ஸோ நான் என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இந்த முடியுது. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு தயங்காமல் கேளுங்க. தேங்க்யூ. ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன், போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.